சென்னையில் மரம் விழுந்து வங்கி பெண் மேலாளர் பலியான சம்பவம் எதிரொலி. ஆபத்தான நிலையில் உள்ள மரங்களின் கிளைகள் அகற்றும் பணிகள் தீவிரம். கல்லூரி கனவு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாணாக்கர்கள் அனைத்து துறைகளிலும் முதல்வர்களாக வர வேண்டும் என விருப்பம். மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம். முதல் நாளிலேயே 15,000 பேர் விண்ணப்பம். ஜூலை 11 பொதுக்குழுவில் ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்படுவார். அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் பேட்டி. தேர்தல் ஆணையத்தில் எந்த புகாரும் அளிக்கவில்லை என ஓபிஎஸ் தரப்பு விளக்கம். ஜூலை 11 பொதுக்குழு கூட்டம் கனவில்தான் நடக்கும் என்றும் கருத்து. முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு கொலை மிரட்டல். தொலைபேசி எண்களுடன் டிஜிபி அலுவலகத்தில் புகார். தற்போது பரவும் கொரோனா வைரஸ் அதிக வீரியம் கொண்டது. முகக்கவசம் அணிவது அவசியம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். நில அபகரிப்புக்கு துணை போன புகாருக்கு உள்ளான அதிகாரிகள் மீது ஓராண்டாக நடவடிக்கை எடுக்காத விவகாரம். பதிவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். News7 தமிழ் மற்றும் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி இணைந்து நடத்தும் பட்டறை 2022 பயிற்சி முகாம் வேலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்பு. குயின்ஸ்லாந்து பொழுதுபோக்கு பூங்காவின் ரோப் கார் பகுதிக்கு சீல் வைப்பு. 200 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்பு. ஆருத்ரா கோல்ட் டிரேடிங் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ராஜசேகரை கைது செய்ய இடைக்கால தடை. பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடந்து சென்ற மாணவி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து. பதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். முட்டை விலை 6 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும். தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்க தலைவர் பேட்டி. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என புகார். தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியதை அடுத்து நிகழ்வின் இடையே பாடப்பட்டது. மகாராஷ்டிர மாநிலத்தில் உச்சக்கட்ட பதற்றம். தானேவை தொடர்ந்து மும்பையிலும் 144 தடை உத்தரவு அமல். சிவசேனா பாலா சாஹேப் என்ற புதிய பிரிவை தொடங்கிய அதிருப்தி எம்எல்ஏக்கள் பால் தாக்கரே பெயரை பயன்படுத்துவதை ஏற்க முடியாது என உத்தவ் தாக்கரே எச்சரிக்கை. அதிருப்தி எம்எல்ஏக்கள் 16 பேருக்கு நோட்டீஸ். 27 தேதிக்குள் விளக்கமளிக்க மகாராஷ்டிர துணை சபாநாயகர் உத்தரவு.